welcome to Vishwishu Corner. इनकी नाम सातनूर डैम वाक दा इंदा वीडियो पार्क्क पोरोम मिस पण्णामा पारुंगा. अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इप्पो फर्स्ट टाइम पार्क्किरींगा सब्सक्राइब पण्णि वेच्चुकोंगा. पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पण्णि ऑल ऑप्शन क्लिक पण्णिकोंगा. नांगा वीडियोக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டேம் யாரால எப்போ எங்க கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாத்துறலாம். இந்த டேம் 1958ல காமராஜர் அவர்களால திருவண்ணாமலையில கட்டப்பட்டிருக்கிறது. இது திருவண்ணாமலையில இருந்து 30 கிலோமீட்டர் அளவு தூரத்துல இருக்கு. இந்த டேம் உள்ள என்டர் ஆனவங்க ரொம்ப சூப்பரான ஆம்பியன்ஸ்ல கட்டிருக்காங்க. நீங்க ஒரு நேச்சர் லவ்வரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான மைண்ட் ரிலாக்ஸிங் பிளேஸ்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ். இங்கே நிறைய கிட்ஸ்க்கு விளையாடுற நிறைய பொருட்கள் இருக்குது. நிறைய பார்க் சொல்லிட்டு சின்ன சின்ன பார்க்ஸ் வச்சுருக்காங்க. இது சயின்ஸ் பார்க், பீகாக் பார்க், ஃபிஷ் பார்க் சொல்லிட்டு ஏகப்பட்ட பார்க்ஸ் இருக்குங்க. டேமுக்கு போகிற வழியில் ஒரு ஃபவுண்டெயின் வச்சுருக்காங்க. அது டூரிஸ்ட் ஸ்பாட்டை ரொம்பவே சூப்பராக வச்சுருக்கு. டேமுக்கு போன உடனே சூப்பரான ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்பவே ப்ளசன்ட் ஏரும் கிடச்சிது. இந்த தண்ணியிலேருந்து தான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்கே வாட்டர் சப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துருந்த தண்ணியெல்லாம் பாருங்கள், ரிவர் எவ்வளோ ஃப்ளோ ஆகி போகுதுன்ட்டு. இது என்ன ட்ரெயின் உங்களால் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. டூரிஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய பெரிய லெட்டர்ஸில் சாத்தனூர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லெட்டர்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆச்சமாக இருந்தது. இந்த ட்ரீ பேர் என்னன்னே தெரியல, பட் இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உங்கள் யார் யாருக்கெல்லாம் ட்ராவல் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு புல் தர ரொம்ப என்னோட கேமராவில் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியலை, இவ்வளோ கேப்சர் பண்ணுங்க. ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போனீங்கன்னா இந்த வியூ இதெல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே ஃபிஷ் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. சில ஃபிஷ்க்கு நமக்கு பேர் தெரிஞ்சுது, பட் சில ஃபிஷ்க்கு நமக்கு பேர் தெரியல. ரொம்ப க்யூட்டாக அந்த ஃபிஷ் கூட நம்ம விளையாடிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷஸோட நேம்லாம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இங்கே ஒரு குரோக்கடைல் பார்க் இருந்தது. அங்கே நிறைய முதலைங்கெல்லாம் ஒரு சூப்பராக இருந்தது. இங்கே நிறைய குரோக்கடைல் சம்மருக்காக ரொம்பவே தூங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கு தண்ணியை. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் கேட்டு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.